என் பேர் எழில் சம்பத். நான் கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தின் மாவட்ட தலைவராக இருக்கேன். தரகர் சங்கத்திலேயே மாவட்ட தலைவராக இருக்கேன். இப்போது இந்த லாக்டவுனால் நாங்கள் வந்து தொழிலாளர்களை தான் நாங்கள் அதிகம் சந்தித்து அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பல சங்க தொழிலாளர்களும் வந்து இந்த நேரத்தில் வந்து என்ன மாதிரி பிரச்சனைலாம் அவங்ககிட்ட வந்து தெரிவிச்சிருக்காங்க? முக்கியமாக சாப்பாட்டுக்கு இல்லை, சாப்பாடு மெயின் மெயின் அதுதான். மனுஷனுக்கு உணவு உடை இருப்பிடம் தான் வேணும். உணவே கிடைக்கல, உணவே கிடைக்கல. நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், ஒரு நாலஞ்சு பேர் வந்து சார் அரிசிந்தா கொடுங்க சார், அரிசிந்தா கொடுங்க சார்னு வாய் விட்டு கேட்குற அளவுக்கு அந்தளவுக்கு ஏழ்மையான ஒரு இதை வந்து கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு, மனுஷனுடைய நிலைமை ஆயிடுச்சு. வாரியத்துலேருந்து 2000 ரூபா அரிசி பொறுப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதையும் வந்து முறையாக செய்யலை. அதனால் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு அங்கங்கே போய் கேட்குற அளவுக்கு, ஒரு பிச்சை எடுக்கிற அளவுக்கு நிலைமையாகி போயிடுச்சு. இப்போ அரசாங்கத்தில் வந்து இந்த நலவர சங்கத்து மூலமாக நாங்கள் வந்து 1000 ரூபா வந்து சொல்லியிருந்தாங்க, அது முறையாக வந்து சேரலை. அது என்ன கேட்குறாங்கன்னா, அங்கே வந்து அக்கௌண்ட்டு கரெக்டாக இருக்கணும்னு கேட்குறாங்க. நம்ம இருக்கிற பாமர மக்கள் வந்து அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதில்ல வங்கியில். அப்போ இவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டால் பணம் திரும்பி வந்துடுது, மக்களுக்கு எப்படி வந்து கையில் சேரும்? உரிய நேரத்தில் மக்கள்கிட்ட போய் பணம் சேரலை. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எங்கள் அமைப்பின் மூலியமாக எங்களால் முடிஞ்சது அவங்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் நாங்கள் கொடுத்து, இதை எங்களால் முடிஞ்சது நம்ம உதவி பண்ணோம். நாங்கள் வாரியத்தின் மூலம் தான் வாங்கி கொடுத்தோம். ஆமாம், நல வாரியத்தின் மூலம் கார்டு நாங்கள் போட்டிருக்கோம், ஒரு 1000 கார்டுக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கோம். அதில் முறையாக அதில் என்ன பண்ணிட்டாங்க, ரெனியூவல் இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா தரமாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, கார்டு யார் போட்டிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் தரோம்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ரெனியூவல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுறோம், மீதி வந்து நாங்கள் கடைசியில் போடுறோன்றாங்க. அப்போ கார்டு ரெனியூல் பண்ணாதவங்களாம் எப்படி இருப்பாங்க, எப்படி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எந்த நிதி ஆதாரம் இருக்குது? சற்று முன் டைம் சோஷியல் ட்ரெயின் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.